ஒரு விஷயம் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நினைச்சு பார்த்தா கூட ஐயோ அப்படின்ற மாதிரி மறக்க முடியாத ஒரு சம்பவம் ரொம்ப சீரியஸா இருக்கும். டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து வச்சுங்க. என் தங்கச்சிக்கு 21 வயசு பிறந்தநாள். அவங்க சொன்னாங்கண்ணா நீங்க தான் பீமேல் நடிக்கிறீங்க இல்லையா, அப்பதான் பீமேல சேர்றேன் அந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு வர முடியும். ஓகே தான், ஓகே டேவான புக் பண்ணி எல்லாம் வந்து அங்கே கேட்டு பரமாரமா ஒட்டினாங்க. அடுத்த 22 அதே வருஷத்துல அவங்க பிறந்த நாளுக்கு அவங்க இல்லை ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இறக்குறது பிறக்கிறது இதெல்லாம் ஆண்டவனோட கையில். இதுல முக்கியமான என்னன்னா அன்னைக்கு எனக்கு பீமை ரெக்கார்டிங் அன்னைக்கு இறக்குறாங்க. வெள்ளிக்கிழமை தான் ரெக்கார்டிங் பண்ணுவோம். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லி அப்படி இப்படின்னு 12 மணிக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க. வீட்டை சொன்னாங்க இன்னும் ஒரு நாள் வச்சுருப்போம், ஒரு நாள் வச்சாலும் அழுவு தானே போகிறாங்க. அதனால என்ன தெரியும், சரி பரவாயில்ல ஒரு நாளுக்கு ஏன் அழுதுகிட்டு இருக்கணும், நம்ம 5 மணிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா தாமதெல்லாம் பேசி 5 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு 8 மணிக்கு ரெக்கார்டுக்கு போயிட்டு தான் அது போனோன்னு எல்லாமே அழுதுட்டாங்க. ஓ தங்கை திறந்து வந்து நடிக்கிறான் அப்படின்னு அழுதுட்டாங்க. போச ரொம்ப சாரி கேட்டார். போச அப்படின்னு சொன்னார், காலையில் சொன்னார் போச ஃபோன் அடி சொன்னது மாதிரி வர முடியாது தங்கை திறந்து, சரி கேன்சல் பண்ணுவோம். நான் கேன்சல் பண்ணியிருந்தேன்னா போச்சுக்கு 20-30,000 நஷ்டம். ஏன்னா 4 எபிசோடு 5 எபிசோடு ஒரே வாட்டி ரெக்கார்ட் பண்ணுவோம், செட்டு போட்டாச்சு, ஆளுங்கெலாம் வர சொல்லியாச்சு. அதாவது போனவங்க போயிட்டாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆக்சிடென்டில் இருந்தாங்க, ஆக்சிடென்ட் மோட்டர் ஆக்சிடென்டில் இருந்தாங்க, பட் கோமாவில் இருந்தாங்க. ஒரு வாரம் 10 நாள் கோமாவில் இருந்தாங்க. டாக்டர்கிட்ட சொல்லிட்டாரு உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க, வந்தால் கூட படுத்த படிக்கத்தான் இருப்பாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்ன செய்யுது, நம்ம கையில் எதுவுமே இல்லையா, இறந்துட்டாங்க. பட் ஓகே அப்படி இப்படின்னு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புக்குள்ள போச்சனை செஞ்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த மாதிரி சத்யா குறித்து இன்றைக்கி நம்ம தங்கச்சி இறந்துருச்சு, இருந்தாலும் நமக்கு நஷ்டம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாங்க. இது வரைக்கும் அதாவது நடித்தது நடிக்க போகிறது எல்லாமே அன்னைக்கு தான், அன்னைக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா நடிக்கிறேன். என்ன மூஞ்சி சோகம் தெரியக்கூடாது, ரொம்ப எக்ஸ்ட்ரா நடித்தேன். அவன் கேட்டா சத்யா போலே லக்குனுக்கா, நான் லக்குன் இல்லை, இது வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டு நடித்தேன் அவ்வளோ தான், யாருக்குமே தெரியாதுமா அந்த ரெக்கார்டிங் முடிகிற வரைக்கும். ஆ அப்படி போச்சு வாழ்க்கை. ம், சரி ரைட்டு, அது மேலே இருக்குது நான் கீழே இருக்கிறேன் கொஞ்சம் நல்லது. உண்மையாக சோகமாயிடுச்சுன்னா ஓகே என்ன செய்யுது, இயற்கையா தான் இதுதான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. தங்கச்சி இறந்த சோகத்தை இது வந்து சார்லி சாப்ளின் மாதிரிமா, சார்லி சாப்ளின் தெரியுமா யாருன்னு, அவர் பெரிய ஜோக்கர், அவர் உண்மையிலே வந்து ரொம்ப சீரியஸானவர். அவருக்கு பல கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நடந்திருக்கு, ஆனால் வெளியே யாருக்குமே தெரியாது. அவர் அழுவார், அவர் அழுவார், ஆனால் எங்கே அழுவார் சரிங்களா, மழை பெய்யுதுல மழையில் நனைஞ்சிருவார். ஏன்னு கேட்டால் அவர் அழுவுறது மிச்சம் யாரும் பாத்திரக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து டிவியில் நடிக்கல வரும் காமெடினாவே நடித்து ஆளுங்க இருக்கிட்டு அழுதா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மலையில தான் அழுவாங்களா அவங்க. சார்லி சாப்ளின் இட்ஸ் அ கிரேட், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். பேசியே நடிக்காமல் பேசாமல் நடிக்காமல் ரெண்டு இதுலேயும் நடித்தாங்க. சூப்பர் சூப்பர், அவங்க மாதிரி முடியாது. லேஜெண்ட் லேஜெண்ட், அவங்கள என்னோட லேஜெண்டு. அதே மாதிரி தமிழ்லேயும் இருக்காங்க, தமிழில் பார்த்தீங்கன்னா நாகேஷ், தங்கவேலு இவங்க எல்லாம் எங்கள் சீசனு. இப்போ தான் வந்துட்டு சூரி இந்த மாதிரி நடிக்க சாதாங்க, எந்த டைமில் அவங்க இந்த டைமில் அவங்க அரிச்சது வேறு. சரி அத்தா மழை வர மாதிரி இருக்கு, வேறு இடம் தொடுவோமா, போகலாம். நடிக்கிறது தவிர்த்து படம் ஏதாச்சும் டைரக்ட் பண்ணிருக்கீங்களா இல்லை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா? பாடுவோம் அத்தா. போட்டாங்க,
நாங்களே எல்லாம் செஞ்சு நாங்களே ஒரு படத்தை நாங்களே வீடியோ ஷூட் பண்ணி யூடியூப்ல இருக்குது. என்ன படம் படிங்க? அம்பு சயங்கு அம்பு சயங்கு இது மலையில மட்டும் பாடு நினைச்சுக்காதீங்க. இந்த பாடுற ஒரு ஏழு மொழி மலாய், தமிழ், இங்கிலீஷ், சீன, தாய்லாந்து, பிலிப்பீன், ஹிந்தி, ஒரே பாட்டு. யாரும் செய்யல, நான் செஞ்சு அதனாலதான் வந்துட்டு ரேடியோ எல்லாம் கேட்க முடியாது. என்ன தமிழ் பண்ண தமிழ் பட்டாவே இருக்கணும், சீனம் பண்ண சீன, எல்லாம் முடியும் ஒன்னா இருக்குன்னா என்ன திடீர்னு வேற மாதிரி பாடுறானவன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாத்தான் ஏற்கனவே வந்துட்டு நான் பாடுவேன் தமிழ் பாட்டு மலைய பாட்டுலாம் பாடுவேன் தமிழ் பாட்டா. ஓகே, ஆனா என் குரல்ல தான் பாடுவேன். அதுதான் பாடினது வந்து இவங்க பாடினாரு, யாரு நம்ம யாரோ ஒருத்தர் பழைய ஆளு பாடினாரு. ஆச்சையே அலை போலே நாமெல்லாம் மதல் மேலே ஓடம்போலே ஆகிடுவோமே வாழ்நாளிலே. இந்த பாட்டு அதே வார்த்தை அப்புறம் மலாய் நிகழ்ச்சி போவோம் இல்லையா, அப்பா வந்து சொல்லுவோம் அப்பா அங்கே போய் சேர்ந்து எல்லாம் ஃபேமஸ். ஆனால் இந்தியா காரணம் இந்த பாட்டை பாடிய மலாய் பாட்டு பாடுற டெலிகேட் பாட்டு பாடுவேன், புல்கேர் பாட்டு. நான் ஒரு பாட்டு பாடுற இங்கே ஃபாலோ பண்ணுங்க. போய் போக்கான் போய் போக்க நாய் பாய் சீக்கா நாய் பாய் சீக்கா தொங்காரி 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 பாடுறது நடிக்கிறது ஆடுறது பாடுறது எல்லாம் நம்மளே, அதனால பேர வேற பேரை போட்டு விட்டுருது. 2000 ஃபேஸ் ஆஃப் சத்யா ஃபேஸ் ஆஃப் 2000 அப்படியே ஒரு 5 இது அது வேற செஞ்சேன். அப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் மனுஷா தவிர்த்து மற்ற வெளிநாடுகள்ல வெளிநாட்டுல போயிட்டு நீங்க ஏதாச்சும் நாடு நடிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி வெளிநாடுன்னா மொத்த நமக்கு போறது ஊரோட தான், தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அண்ணாமலை மன்றத்துக்கு நடிச்சிருக்கோம், துப்பாண்ட படத்துக்கு ஷோ எல்லாம் பண்ணிருக்கோம். அதை தவிர்த்து சிங்கப்பூர் ஒரு ஷோ செஞ்சிருக்கோம் அண்ணாமலை மன்றத்துல. அப்புறம் சிங்கப்பூர் அதுதான் எனக்கு மொதல் நிகழ்ச்சி, சிங்கப்பூர் விட்டுல கேட்டோம். அப்புறம் இந்தோனேஷியா, அது இந்தோனேஷியா வந்துட்டு எப்படின்னா மனாய் இது வந்தோடனே இந்தோனேஷியா ஜாக்கிரதா போயிட்டு அங்க நடித்தோம். அப்புறம் அப்புறம் இங்கிலீஷ்ல வந்துட்டு பிலிப்பீன்ஸ் பிலிப்பீன்ல போய் நடிச்சிருவேன். அந்த மாதிரி வெளிநாட்டுல கொஞ்சம் ஒரு நாடு அப்படி போய் ஒரு சுத்திட்டு வந்துருக்கேன். நடிக்கிறீங்க ஓகே. இப்போ வந்துட்டு தீபாவளி வருது இல்லையா, தீபாவளிக்கு வர வருஷம் வருஷம் நம்ம பாலா கணபதி வில்லியம் சம்பாரை ரசிக்க நான் ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறேன். பசிக்கே புசிக்கே சாப்பிட்டு மங்கு படம் எல்லாம்
நன்றி வணக்கம் அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் டிவி பாக்குறாங்க, அவங்க பாக்குறதுனால வியூவர்ஸ் பார்க்க ரொம்ப போறதுனால டிவியில நம்மளை கூப்பிட்டு நடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏமாறி கலைஞர்கள் ரொம்ப பேர் நடிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே ஏமாறி 30 வருஷம், 36 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் அப்படி நடிச்சுட்டு போகணும். இப்பத்தினு எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஆளுல வந்துட்டு என்ன கேட்டீங்க அப்படின்னா கே எஸ் மணியம் அவரு என்ன நடிச்சுட்டு இருக்காரு, வயசான கேரக்டர். அப்புறம் குணா ஆர்டிஎம் அவர் குணா ரேடியோ நடிப்பாரு, அவர் நடிச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர் தான், மிச்ச ஆள் ஆர்டிஸ்ட் கிடையாது. எனக்கு ஆரம்ப காலத்துல வந்துட்டு கார்லன் அந்த அந்த அந்தவாதம் கொடுத்தாங்க. அப்புறம் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் கேரக்டர் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒரு பிள்ளைய கொடுத்து அப்பா கேரக்டர் கொடுத்தாங்க. அப்படியே வந்துட்டு இப்ப தாத்தா கேரக்டர் வரைக்கும் வந்துட்டேன். அத்தா இன்னும் மூணு இப்படி முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், கதை முடிஞ்சு கொள்ளு தாத்தா ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சு கேச வச்சிருவாங்க. கண்டிப்பா நான் நீங்க வந்து பாருங்க 36 வருஷமா ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம் தருமான நீங்க இந்த கலைத்துறையில இருக்கு. ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சேன், கஷ்டப்பட்டு நடிச்சு இன்னும் பல படங்கள் நிறைய பண்ணணும். இன்னும் நடிக்கணுமா? இன்னும் கொள்ளு தாத்தா அவர வரைக்கும் நீங்க நடிக்கணும், நிறைய படங்கள் இன்னும் உங்களுக்கு வரணும், இன்னும் சிறப்பா நீங்க மேலும் இந்த கலைத்துறையில ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சீன் இருக்குமா? சரி சரி சரி, உன் ஆசை ஏன் கிடப்பான். உங்க ப்ராஜெக்ட்லாம் வெற்றி பெறணும். இது இதுக்கப்புறம் நீங்க எடுத்து ஒவ்வொரு அடியும் இன்னும் இப்ப சிறப்பா இருக்கு, இன்னும் மிக மிக சிறப்பா இருக்கிறதுக்கு எங்க மெகா ஹிட்ஸ் சேனல்ல இருந்து உங்களுக்கு நாங்க ரொம்ப 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 வாழ்த்து தெரிவிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கும் மெகா ஹிட்ஸுக்கும் இந்த கேமராமேன் ரேமன் அவருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன். ரசிகம் பெருமக்களுக்கு
தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளிக்குள்ள வந்துடும்ல, தீபாவளி வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்துமஸ்க்குள்ள வந்துடும்ல, மேரி கிறிஸ்துமஸ். அப்புறம் நியூ இயர் வந்தா நியூ இயர் வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களுடைய வந்தடி வெளியாகிடும். இல்ல ஏன்னு கேட்டா எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிட்டோம்னா சின்னாங்க போயிரு, அத்தான் ஒரு வாட்டி பாக்க முடியாது இல்லையா, அதான் விளையாண்டு சொல்லிடுவோம், வல்லனே சொல்லிடுவோம். ஒரு ஆதரவு மாதிரி நாங்க கூப்பிட்டோடே நீங்க வந்து எங்களோட சேனலுக்கு நீங்க வந்து ஒரு அழகான சட்டிஸ்பேஷன் கொடுத்தது. உங்க இயல்பான நடிப்பு எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது, அதுதானே எதுவுமே இயல்பா நீங்க செய்வீங்க. அத்தா கொஞ்சம் வெள்ளனா முடியாதா, பொண்டாட்டி வர காத்து இருப்பா, மங்கு பனைலாம் வர கழுவணும், அச்சுக்கு பாய்ப்புல போட்டிருப்பா. சரி நான் முடிச்சிடறேன், நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேனே. சோ எங்களோட சேனலுக்கு வந்து நாங்க கூப்பிட்டோடே நீங்க வந்து எங்களுக்கு வந்து அழகான ஒரு சிறப்பான ஒரு சட்டிஸ்பேஷன் செஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி, இறைவனுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, பை பை.